புவன் அம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாமா? என்னென்னா, ஒரு 30 வயசுக்கு மேலானாவே பெண்களுக்கு முகத்தில் சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சிடும். இந்த சுருக்கங்களால் நிறைய பேர் மசாஜ் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, க்ரீம்ஸ் ஏகப்பட்டது யூஸ் பண்ணுறது, அதனால் வர விளைவுகள் என்ன தெரியுங்களா? முகத்தில் மங்கு விழுறது, பிம்பிள்ஸ் வர்றது, பிளாக்னஸ் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் அனுபவிக்கிறாங்க. இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த முகத்துடைய சுருக்கங்கள் மறைகிறதுக்கு மெயினாக ஒரு நல்ல பூ ஒன்று இருக்குது. அது என்ன பூன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பிரியாணி பூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரியாணி பூ மளிகை கடைகளில் எல்லா கடைகளிலுமே இருக்கும் பாருங்கள். இதுதான் பிரியாணி பூ. இந்த பிரியாணி பூவை அரை டம்ளர் தண்ணியில் ஒரு 2 பூ போட்டிங்கன்னா போதும். 2 பூ போட்டு அரை டம்ளர் தண்ணியில் மெலிசான சூடில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாவே இந்த பூ வந்து நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும், ரெட் கலராக ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலராக ஆகிடும். தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை எடுத்து வடித்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. அந்த அரை டம்ளர் தண்ணியை உங்களுக்கு 1 வீக் ஃபுல்லாக யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுங்க. ஃபேஸை தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஃபேஸில். அப்போது இந்த வாட்டரை, இந்த பூவுடைய பிரியாணி பூவுடைய வாட்டரை இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வச்சு நினச்சிட்டு இப்படி தொட்டு தொட்டு எடுங்க ஃபேஸில். இப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் அந்த இந்த தண்ணி வந்து, இந்த பூவுடைய தண்ணி வந்து ஸ்கின்னில் கொஞ்சம் உள்ளே நல்லா போகிற மாதிரி, சில்லாக நல்லா சூடாக இருக்கக்கூடாது. தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணணும். இப்படி நல்லா தொட்டு தொட்டு நல்லா எடுத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்ல கலராகவும் அந்த ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் மறையிறதும் ஆரம்பிக்கும். இது வந்து வீக்லி 2 times பண்ணணும். இந்த மாதிரி பூ போட்டு இந்த தண்ணியை வந்து வீக்லி 2 times நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 or 2 times பேக். என்ன பேக்னு கேட்டிங்கன்னா சந்தன பேக். சந்தன பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சந்தன பேக். நிறையா கலப்படங்கள் இருக்குது, இப்போல்லாம் பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் சந்தன பேக் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கி ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸில் ஒரு 4-5 பூ எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த இதில் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. இதில் மட்டும் போட்டுட்டு மெலிசான சூட்டில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இதழில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்போது அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரோஸ் கலர் ஆகிடும், அந்த இதழ் வெள்ளை கலர் ஆகிடும். அதை வடித்து தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். நீங்கள் கடையிலெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரிஜினல் ரோஸ் வாட்டரோட இந்த சந்தன பேக், இந்த சந்தனத்தை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் போட்டுக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், ஃபேஸ் வந்து நல்லா டைட் ஆகும். எப்போவுமே சந்தன பேக் போடும்பொழுது உங்களுக்கு ஃபேஸ் சீக்கிரமாக டைட் ஆகும். அப்போ டைட்னஸ் வரும்பொழுது ரொம்ப நேரம் காய விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரோஸ் வாட்டரை வச்சு அப்படியே லைட்டாக தொட்டு மசாஜ் கொடுக்கணும். உடனே ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கக்கூடாது. பேக்கை, அந்த பேக்கை வந்து அப்படியே வச்சு மசாஜ் பண்ணி தேய்ச்சி 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 அந்த தண்ணியில் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். மெதுவாக வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பேக் ஃபுல்லாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ப்யூர் வாட்டரில் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் சூடாக நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு சூடாக எதையும் சாப்பிடக்கூடாது. ஃபேஸ் பேக் போட்டால் 2 மணி நேரத்துக்கு சூடாக எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வெயிலில் போகக்கூடாது.
அதிகமாக வெயிலில் போக வேண்டிய அவசியம் வேணாம். இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸில் சுருக்கங்கள் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக மறையும், அது ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் இனி ஒரு டிப்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.